இது ஆடமின் அறுசுவை. இன்றைக்கி ஒரு சுவையான உங்களுக்கு வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி, செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து என்ன தேவைன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து பீன்ஸு, ஒரு கேரட்டு, கொஞ்சம் கோஸு, இதுதான் தேவையான சாமானுங்க. ஒரு வெள்ளை வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் எந்த வெங்காயம், ப்ரௌன் வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை உங்களுக்கு. இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் முன்னாடியே, இப்போ நான் மூணு பேர் செய்கிறதுக்காக இந்த சாமானுங்க எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு ஒரு எடுத்து வச்சுக்கோங்க. மூணு பேருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மூணு கப்பு ரைஸ் போட்டுக்கோங்களேன். மூணு கப்பு ரைஸ் போட்டிங்கன்னா தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம். மிச்சம் இருந்தாலும் நைட்டுக்கு சாப்பிட்லாம் உங்களுக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேவையான சாமானுங்களே இது தானே தேவை, வேறு ஒன்றும் கிடையாது. நான் சட்டி அடுப்பில் வைக்கும்போது அடுத்தடுத்து என்ன தேவைன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இடையில் வந்து நீங்கள் ஒரு மூணு பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதில் மூணு பல் பூண்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா நசுக்கி போடணும். ஒரு கல் இருந்ததுன்னா கல் வச்சு நசுக்கிங்க. கல் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இல்லைன்னா சாப் பண்ணி நல்லா மெல்லீஸாக சாப் பண்ணி போடுங்க. ஒன்று நசுங்கினா நல்லா நசுங்கினா அதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. நசுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இடிக்கிறதுக்கு ஒன்றுமே உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் சாப் பண்ணி போடுங்க. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி பாயில் பண்ணுங்க. இந்த மாதிரி சும்மா ஒரு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் பண்ணும்போது வந்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன செய்யணும்ட்டு. இது முதல்ல இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு இதை முதல்ல பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்டியை ஏற்றிட்டு உங்களுக்கு அடுப்பில், சட்டி சூடாகிடுச்சு. இப்போ ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றுங்க உங்களுக்கு. ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை வதங்கி வருது. வெங்காயம் வதங்கி வரும்பொழுது நம்ம அதை எடுத்து வச்சுருக்க பாருங்க, பூண்டு, அந்த மூணு பல்லு பூண்டு எடுத்து வச்சோம்னா அந்த பூண்டு இதில் நீங்கள் தூவி விட்டுருங்க. ஒரு சாப் பண்ணிட்டு தூவிடுங்க. தூவிட்டு இந்த நம்ம கொஞ்சம் அரை வேக்காடு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, அதை இதை கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ், இதை இதுதான் உங்களுக்கு தேவையானது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு. வச்சுருக்கேன் வேக வச்சுருக்கேன் ரைஸ், அந்த ரைஸ் இதில் போட்டுருங்க. நல்லா பிரட்டி விடுங்க. இது எடுத்து குலுக்கினா நல்லா இருக்கும். ஆனால் இந்த சட்டி குலுக்குற அளவுக்கு சட்டி சரியில்லை உங்களுக்கு. இப்போ நெருப்பு குறைச்சிக்கோங்க. இல்லாட்டா டக்குன்னு இந்த சாதம் பூரா உங்களுக்கு குடிக்க ஆரம்பிச்சிடும். நெருப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா குறைச்சிட்டு நெருப்பை இந்த டைமில் நம்ம அந்த பூண்டையும் காஞ்ச மிளகாயையும் நுணுக்கி வச்சுருக்கோம் உங்களுக்கு, அதை இப்படி தூவி விட்டுருங்க. தூவிட்டுட்டு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வினிகர் இது மேலே ஊற்றி விடுங்க. ஒரு புளிப்பு தன்மை இருக்கிறதுக்காக தான் இந்த வினிகர் ஊற்றுறேன் உங்களுக்கு. சைனீஸ் சாப்பாடு செய்கிறானுங்கள்ல அந்த மனம் வரும் உங்களுக்கு. இப்போ எதுக்குமே சாதம் நான் வடிக்கும் போதே உங்களுக்கு உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கிறதுனால இப்போ இந்த காய்கறிக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் உப்பு போட வேண்டியது இருக்குது. அந்த உப்பும் ஒரு கொஞ்சோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து இதில் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி விடுங்க. இல்லாட்டா ஒரு பக்கத்துலேயே அந்த உப்பு உங்களுக்கு மாட்டிக்கும். இதுக்கு வந்து பெரும்பாலும் நீங்கள் ஒயிட் பேப்பர் உங்கள் கையில் இருந்தால் ஒயிட் பேப்பர் போட்டுக்கோங்க. ஒயிட் பேப்பர் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல.
இந்த டைமில் நல்லா நெருப்பு நீங்கள் குறைச்சி வச்சிடணும். இப்போ நான் கொஞ்சம் சாஸ் போடுறேன் உங்களுக்கு, டமோட்டா சாஸ். டமோட்டா உங்களுக்கு வந்து சில்லி சாஸ்ன்னு இருக்கும், அது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா வெறும் டமோட்டா சாஸ் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்களேன், அதுக்கு மேலே போடாதீங்க. இப்போ இந்த டமோட்டா சாஸ் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சோயா சாஸ் ஊற்றுங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் சோயா சாஸ் ஊற்றுங்க, இல்லாட்டா சோயா சாஸ் தேவையில்லை உங்களுக்கு. டமோட்டா சாஸே போடும். அவ்வளோதான் வீக்க ஃபீவர்ஸ். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி, வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ். இது இதுக்கு எக்கு தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அப்படியே நீங்கள் கிண்டி சாப்பிட்லாம், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிண்டி சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட் கொடுங்க வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ், இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுடைய கமெண்ட்டு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்.